ஆயுதத்தை விட மிக வலிமையானது அவதூறு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இப்ப நாம இப்ப ரெண்டையுமே தாங்கிறதுக்கான மன துணிவோடும் இதோடும் தான் நம்ம அந்த களத்துக்கே வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து எனக்கு ஏற்படும், எந்த வழியிலையாவது என்னுடைய நட்பு இருக்கு, மக்கள் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நம்பிக்கைக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி என்னை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கருவி ஏவுவாங்கன்னு நாங்க முதல்ல நானும் சரி என் தம்பிகளும் எல்லாருமே எனக்கு நெருக்கமான எல்லாருமே எதிர்பார்த்து வந்துதான். தேர்தலுக்கு முன்ன நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இப்ப இது எப்படின்னா, இந்த இவங்க வந்து எப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் வந்து என்ன தேர்தலுக்கு முன்பு சொன்னோமோ அதே தேர்தல் களத்தில் சொன்னோம், அதே தான் இப்பவும் சொல்லும். வலிமையாகவும் அதே நேரம் வந்து எழுச்சி மிக்க இளைஞர்கள் கூட்டத்தோடும் திரண்டு அடிக்கிற கருத்து போராட்ட இது நாங்கள் தான் செய்கிறோம். இப்போ இதில் என்னன்னா, இந்த குரலை வந்து வீழ்த்தணும், மக்கள் மேலே மக்கள் மேலே வச்சிருக்க அசாத்திய நம்பிக்கையும் அந்த அன்பையும் சிதைக்கணும். லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய நம்பிக்கையா ஒரு பெரிய தேசியனத்தின் விடுதலை என்கிற புனித லட்சிய பயணத்தை கொண்டு போற என்னை வந்து கலங்கப்படுத்தி அப்படி நிறுத்தணும். ரொம்ப சராசரி மனிதன் இவனுக்கு வந்து இவனுடைய தலைமை பண்புல அழுக்க ஒட்டணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நோக்கம். சராசரி மனிதன் தான் இவன் இவன் வந்து அப்படின்னு காட்டுறது, எல்லா மனிதனையும் போலதான் இவன் வேகமாக வளர்ந்து வருற எங்களை கலங்கப்படுத்தி வீழ்த்தணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொய் புகார் தான். அதில் வந்து ஒரு துளி உண்மை இல்லை. வழக்கை கண்டு அஞ்சு ஓடுற ஆளு நான் இல்லை. இது பொய்யான ஒரு புகாரை அதை நாங்கள் நிரூபிப்போம்.